பயிற்சி 4.5 கேள்வி எண் 6 இந்த tan inverse x plus tan inverse y plus tan inverse z உடைய மதிப்பு பை அப்படினா x plus y plus z உடைய மதிப்பு x by z அப்படிங்கறத நாம காமிக்கணும் இந்த டம் எடுத்துக்குவோம் tan inverse x plus tan inverse y plus tan inverse z எடுத்துக்குவோம் equal to pi எடுத்துக்குவோம் நமக்கு வந்து தெரியும் tan inverse a plus tan inverse b அப்படி இருந்துச்சுதுன்னா அதை எப்படி எழுதுவோம் tan inverse of a plus b by 1 minus ab இந்த ஃபார்முலாவை வந்து இங்க நாம அப்ளை பண்ண போறோம் அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா tan inverse of x plus y by 1 minus xy plus இந்த tan inverse z வந்து அப்படியே தான் இருக்கும் சமம் pi இப்போ இது வந்து a ஆயிற்று இது b ஆயிற்று அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம் tan inverse of இது a இது b அப்ப என்ன வந்துரும்னா x plus y by 1 minus xy a எழுதிட்டோம் plus b வந்து z by 1 minus xy x term என்னது x plus y by 1 minus xy into z சமம் pi இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இது எப்படி கிடைக்கும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்குவோம் அப்போ என்ன கிடைச்சிரும்னா x plus y plus z into 1 minus xy வந்துடும் பை பகுதியில் வந்து 1 minus xy இருக்கும் பை இங்கே வந்து பகுதியில் 1 minus xy வந்து வந்துடும் இங்கே 1 பெருக்கல் இந்த டேர்ம் எழுதும்போது 1 minus xy minus இங்க வந்து என்ன இருக்கும் x plus y into z னு இருக்கும் சமம் பை இப்போ இந்த tan inverse வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்புறம் இந்த 1 minus xy 1 minus xy வந்து கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா x plus y plus இந்த z ஆல உள்ளாடி இன்டு பண்ணிக்குவோம் z minus இது வந்து xy z னு மாறிடும் பை இங்க பகுதியில் என்ன இருக்கும்னா 1 minus xy அப்புறம் இந்த மைனஸ் ஆலையும் உள்ளாடி இன்டு பண்ணணும் இந்த z ஆலையும் இன்டு பண்ணணும் அப்போ மைனஸ் x z கிடைக்கும் மைனஸ் y z கிடைக்கும் சமம் இந்த tan இன்வர்ஸ் இங்கே வரும்போது tan பைன்னு நமக்கு மாறிடும் tan பையுடைய மதிப்பு வந்து 0 அப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி கிடைக்கும்னா x plus y plus z minus x y z by 1 minus xy minus xz minus yz சமம் 0 னு கிடைக்கும் நமக்கு இங்கே என்ன கிடைச்சிரும்னா x plus y plus z minus xyz சமம் 0 னு அடுத்த ஸ்டெப் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எப்படி மாறிடும்னா x plus y plus z சமம் xyz இந்த minus xyz சமத்துக்கு அந்த பக்கம் எடுத்திருக்கோம் இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய டேர்ம்